ஒரு பாஜகவினர் கூட இல்ல. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். நேற்றைய முன்தினம் கூட மதுரையில ஒரு பாஜகவினுடைய நிர்வாகி வீட்டுல 2 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அவர் வந்து கணக்கு கொடுத்துருக்காரு, இல்ல இது வந்து நீங்க தவறா வீட்டுல இது பண்றீங்கன்ட்டு இல்லன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா இல்லன்னு? தவிர அவர் வந்து ஏன் சொன்ன விஜயன், இல்ல செய்தி வந்தது தான் நான் சொல்றேன், செய்தி வந்தது தான் சொல்றேன். யாரா இருந்தாலும் தவறு தவறு தான். அவர் நீ ஏன் போல என்ன கேக்குறாரு பண்ணி, அவர் என்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இது வந்து இல்ல எல்லாருமே திரு நாராயணன், ஆக்சுவலா நம்ம என்னன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து வருமான வரித்துறையையும் தேர்தல் ஆணையத்தையும் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறோம். நீங்க பாரபட்சமற்று இருக்கிறீர்களான்னு கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறேன். நான் அதான் கேக்குறேன், ஏன் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் பணம் கொடுக்குறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க? உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வேணா நீங்க வந்து இப்ப இது பிஜேபிக்கு நான் சொல்றேன், நான் பிஜேபி ல இருந்து உட்கார்ந்து சொல்றேன் சார். நான் என்ன சொல்றேன், நாட்டில் தேர்தல் ஒழுங்கா நடக்கணும். ஏன் துரைமுருகன் வீட்டில் இருந்து துரைமுருகன் முதல் நாள் கோர்ட்டுக்கு போனாரா இல்லையா? இப்போ என்ன சொன்னார் அனிதா சுமந்த் பெஞ்சில் மென்ஷன் பண்ண என்ன சொன்னாங்க, நாளைக்கு நீங்க ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு, அவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்றாரு, இன்கம் டாக்ஸ் என்ன வந்து வச்சு எடுத்துருவாங்க அப்படிலாம் நான் பயப்படுறேன்றாரு. ஒரே நிமிஷம் அமித்ஷாவோட பையன் வீட்டுல வந்து அவருடைய வருமானம் வந்து 16,000% மேல போச்சு அப்படின்னாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லார் வீட்லயும் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க, எல்லா அமைச்சருக்கு மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் யாருக்கு இருக்கு, 89 கோடி ரூபாய் பணத்தை வந்து முதல்வர் கொடுத்திருக்காரு, அந்த கட்சியோட பாஜக கூட்டணி வச்சிருக்கு. ஊழல் அற்றவர்கள் வந்து 13 கோடி ரூபாய் முதல்வர் கொடுத்த கட்சினா அவர் தான் எங்களுடைய இங்க தமிழகத்தின் முதல்வர் ஓபனா பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது அரசியல், அரசியல் இல்ல, ஒரே நிமிஷம் அரசியல் இல்ல, ஒரு நிமிஷம் வர, இந்த பேசுவது ரெய்டு சம்பந்தம், ரெய்டு சம்பந்தமா தான் நானும் பேசுறேன், கொஞ்சம் இருங்க. இந்த 13 கோடி ரூபாய் ஏற்கனவே இவங்க பண்ணிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, இவங்க வந்து இதுதான் பண்ணுவாங்கன்னு தெரியுது. இவர்கள் கொடுத்த பணத்தால வந்து ஒரு தேர்தலை தள்ளி போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மருந்துக்கு கூட ஏன் ரெய்டு போக மாட்டீங்க? ஆபீஸ்ல அறிக்கை விட்டுட்டுதானே இருக்கும். வந்தார்கள், பேசினார்கள், சென்றார்கள், ஒண்ணு இல்லையா? தேர்தல் நேரத்துல இதெல்லாம் சகஜம் தான், அது ஒண்ணு செலவு காசு வச்சிருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன், எதுவா இருக்கட்டும், அண்ணா கவுண்டர் மணி இருந்துச்சா இல்லையா? அந்த காலேஜ் கிங்ஸ்டன் காலேஜ்ல இருந்து இல்ல இல்ல, கிங்ஸ்டன் காலேஜ்ல இல்ல, நான் ஒன்னும் சொல்ல முடியல இல்ல. நீங்க அதுதான் அங்க ஏதோ அங்க நேத்து ஒரு பொய்யான தகவல் குறுகுறுக்குல முடியவே இல்ல. நீங்க எப்பவுமே வழக்கம் போல பொய்யான தகவலை பதிவு செய்றீங்க. எனக்கு பிரச்சனை என்ன, ஆபீஷியல் ஸ்டேட்மென்ட் நம்ம யார் கையில இல்ல இல்ல அதுதான் இவரு வந்து அதுதான் ஆபீஷியல் ஸ்டேட்மென்ட் இல்ல, எல்லாரும் ஒரு தொகை, அதுதான் 58 கோடின்னு கூட சொல்லலாம், அதுதான் ஸ்டேட்மென்ட் இல்ல விஜயன், அதுதான் அதுதான் பாஜகவின் பாஜகவின் வேலை, அதுதான் பாஜக சரி நாராயணன், அது எப்படி செய்றாங்க, இதுதான் அவருடைய வேலை. இப்படி வந்து இப்போ அவர் பேசும்போது நான் குறுக்கு பேசல திருப்பி, ஆனா நான் என்ன பேச விடாத செய்யறாரு சார், நார்மலி அந்த மாதிரி செய்ய மாட்டாரு, டென்ஷன்ல இருக்காரு, பரவாயில்ல. நான் என்ன கேக்குறேன், கிங்ஸ்டன் காலேஜ்ல இருந்து அந்த சிமெண்ட் கோடவுனுக்கு போச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, இது வந்து அபிஷியல் ரிப்போர்ட் இல்ல, நான் ஒத்துக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நல்லா புரியுது, நான் ஏற்றுக்கோ. ஆனா அந்த சிமெண்ட் கோடவுன்ல வச்சுதான் பிடிச்சாங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது யாருடையது, சீனிவாசன், பூஞ்சோலை சீனிவாசன் அப்படின்ற ஒரு நபருடையது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவர் என் கட்சியிலே இல்லைன்னு யாராவது இது வரைக்கும் மறுப்பு கொடுத்துருக்காங்களா? தயவு செய்து சொல்லுங்க, உங்க நியூஸ் 7 சேனல்ல போட்டீங்களா அந்த மாதிரி ஒரு மறுப்பு கொடுத்துருக்க வேண்டுமா வேண்டாமா? அதாவது தகவல் போகுதுங்க, இன்கம் டாக்ஸ் சொல்ல, அவர் டிஎம்கே இன்கம் டாக்ஸ் சொல்ல, நான் ஒத்துக்கிறேன் இன்கம் டாக்ஸ் சொல்ல, ஆனா பூஞ்சோலை சீனிவாசன் டிஎம்கே சார்ந்தவர் என்று எல்லா செய்திகளையும் வருதுங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு வார்த்தை, இந்த பணத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது பணம் கைப்பற்றப்பட்டது என்பது 100%. நான் என்ன கேக்குறேன், இஸ் இட் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்க கடமையா இல்லையா?
கமல்நாத் விஷயம் சொன்னாரு. கமல்நாத் நீங்கள் பேசியிருக்காரு, நம்ம சொல்லியிருக்காரு, சிஎம் ஆஃப் மத்திய பிரதேஷ் தெளிவாக சொல்கிறார் ரைடா எங்கே நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் கமல்நாத். ஆன் ரெக்கார்டு நோட்டிங், நோட் பண்ணிங்க. அதாவது கமல்நாத் சொல்றாரு இந்த ரைடு பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாதுன்றாரு. அந்த ரைட பொறுத்த வரைக்கும் இவர் சொன்னது தப்புதான், நீங்க கூட சரியா சொல்லணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரைடு எதுக்காகன்னு சொன்னாக்க, கிறிஸ்டியன் மிச்சலினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில தொடர்ந்து அந்த பூரி அப்படின்னு சொல்ல வர கமல்நாத்தினுடைய மருமகன் அந்த அவருடைய அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா கிரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அது நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிறேன். நான் முடிச்சிடறேன், அப்புறம் நான் மறந்துடுவேன், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறமா கேட்டார் பிஜேபி ஆட்கள், பிஜேபி எல்லாம் நிக்கலையா, கேண்டிடேட்டா இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் ரைடு இல்லை, கம்யூனிஸ்ட் கூட தான் நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இதுல ரைடு போச்சா? ஏன் அருண்நாத் பேச மாட்டேங்கிறாரு? ஒரு குற்றச்சாட்டு வருது, அதையும் சொல்லிடுறேன். கல்கத்தாவில முதல் கட்ட கருத்தை வாங்கிட்டு வரேன்.